हाय वेलकम टू कुक विद एसा वाल्क वलमुडन இன்னைக்கு வந்து என் கனவர் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போறாங்க அதாவது இது வந்து திண்டுக்கல் சைடுல உள்ள அந்த ஃபேமஸான பிரியாணிங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நம்ம செய்ய போறது ஏற்கனவே எங்க வீட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி திண்டுக்கல் ஃபேமஸ் பிரியாணி இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் கிராம்பு ஏலக்கா மராத்தி முக்கு கல்பாசி ஸ்டார் ஜாதிக்கா இது வந்து தண்ணி ஊத்தாம பொடி பண்ணனும் அதுக்கு அப்புறம் chili powder 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் இது வந்து தனியா பொடி 1 ஸ்பூன் சீரகத்தூள் மஞ்சள் தூள் இது தேவையான அளவு chicken 1/2 கிலோ 2 இந்த ஏல பிரிஞ்சி ஏல 2 இதெல்லாம் வந்து நம்ம கரைச்சு தாளிக்கும் போது போட்டுக்கணும் புதினா கொத்தமல்லி இது வந்து தயிர் சோறு சமச்சா பிறகு தயிர் ஊத்தி பச்சை வெங்காயத்துக்கு வெங்காயம் சாப்பிடலாம் தேவையான உப்பு எப்படி செய்யறன்னு அடுத்து பாப்போம் இப்போ எல்லாமே அரைச்சு வச்சாச்சுங்க நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாம் அரைச்சு வச்சாச்சு இதையும் பொடி பண்ணி வச்சாச்சு தண்ணி படாம பொடி பண்ணி வச்சு நான் இது சொல்ல விட்டு போயிட்டேன் தயிர் ஒரு 50 கிராம் இல்ல 70 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி சமைக்கலாம்னு பாப்போம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி சிக்கனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் தவா வச்சிருக்கேன் இதல வந்து நீங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு கடலை எண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கடலை எண்ணெய் ரொம்ப பிரம்மமா இருக்கும் நான் வந்து இப்போ ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் கடல் எண்ணெய் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சட்டி சாஞ்சாப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சா பிறகு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க பிரிஞ்சி இலையை போட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் பேஸ்ட் அந்த அதை வந்து உள்ளே போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டணும் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டணும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டுக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் அடுத்த நிமிஷம் இப்போ வந்து நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க அதுதான் மெயின் பச்சை வாசனை போனால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் நம்ம அப்புறம் யாருக்குமே பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா பொடிகளோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும் தேவையான மஞ்சளை சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கணும் இப்போ நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சுங்க அது இதாங்க பக்கம் பச்சை வாசனை போட்ட அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர் கோரியாண்டர் பவுடர் எல்லாம் ஒன்னொன்னா போடுவோம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தனியா பொடி சீரக பொடி மிளகா பொடி எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் பச்சை வாசனை போற மாதிரி கிண்டிடுவோம் நல்லா ஓரளவு பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கியாச்சு தேவையான அளவு உப்பு உப்பு உங்க தேவைக்கு போட்டுக்கோங்க உப்பையும் போட்டு நல்லா பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தயிர் 70 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம்லேருந்து 70 கிராம் தயிர் அதையும் உள்ளே ஊற்றி நல்லா அதையும் கூல் மாதிரி மிக்ஸ் பண்ணிடு நல்லா கலத்து அதனால் இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி நல்லாயிருக்கும் எங்கள் பையனுக்கு எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சீர இது பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாலும் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிக்கணும் திண்டுக்கல் பிரியாணிக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கீங்க நல்லா பச்சை வாசனை போக வதங்கிட்டு பார்ப்போம் இப்போ மசாலா வரவங்க நல்லா வதங்கி வந்துருச்சிங்க இப்போ ஒரு கையளவுக்கு புதினாவும் மல்லியும் தேவையான ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் சரி போகிற அளவு நம்ம எல்லாமே புதினா கிதானா போட்டு நல்லா அரைச்சி வந்து வெந்து வந்துச்சுங்க இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா கிண்டணும் இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கிண்டிடணும் நல்லா ஒன்று போல் சேர்ற மாதிரி கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் இப்போ ஒரு சிக்கன் வந்து ஒரு 60% நல்லா வெந்துருச்சுங்க வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் ஒன்றோ அரையோ நமக்கு ஏற்ற மாதிரி உங்கள் புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளிச்சுக்கணும் நான் அரை பழம் போடுறேன் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் புளிஞ்சுக்கணும் நல்லா இது வந்து புளிப்பு தன்மையை கூட்டி கொடுக்கும் நல்லா அரை எலுமிச்சம்பழம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு கையளவு மறுபடியும் புதினா மல்லி போட்டு நல்லா வேக நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு கையளவு மறுபடியும்
புதினா நல்லா எவ்வளோ புதினா வச்சு போடுறீங்களோ வாசனையாக இருக்கும். போட்டு மாடி வருங்க, நல்லா வரக்க விடணும். இப்போ நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி வேக வைக்கிறதுனால ஓரளவு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசினாலும் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை மடங்கு தண்ணி ஊற்ற போனேன். இப்போ நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன், ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போனேன். ஒன்றுக்கு ஒன்றரை தான் காணச்சுங்க. வேகட்டும் வெந்த பருப்பா நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கோம், அதனால் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி நல்லா வடித்து தண்ணி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி எடுத்து வச்ச அரிசியை அதை அப்படி உள்ளே போட போகிறோம். இப்போ வந்து இப்போ நல்லா வந்து வேக வைக்கணுங்க. அது என்ன, இது என்ன பக்குவம்னா மூடி வச்சு வேக வைக்கணும். திறந்தது அப்பப்போ பார்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக மூடிடவே கூடாது, கம்ப்ளீட்டாக திறந்து வச்சுருக்கோம். ஏன்னா அடி பிடிச்சிரும், அதனால் அப்பப்போ திறந்து தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கணும். வேகட்டும் அப்புறம் என்ன பார்ப்போம். மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்பப்போ திறந்து தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 70% 80% வெந்துருச்சுங்க. வெந்த பிறகு ஆனால் நான் இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறேன், நீங்கள் அரிசி அடுப்பில் வச்சதுலேருந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். மூடி மூடி திறக்கணும். மூடியும் வச்சு பண்ணிடுறாங்க, திறந்து வச்சு அப்பப்போ வந்து தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நல்லா வெந்த அப்புறம் என்ன நல்லா நெய், நல்லா நெய் வந்து நல்லா விட்டு கிண்டணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க. ஒட்டி கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி ஒட்டாது, நல்ல மனமாக வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த அப்புறம் பார்ப்போம். இப்போ 90% வெந்துருச்சுங்க பாருங்கள். 90% வெந்துருச்சு. வெந்த அப்புறம் இப்போ நம்ம தம் போடணும். அடுத்த ஸ்டெப் வந்து தம் போடணும். அதுக்கு வந்து வாழை இலையை வச்சு நல்லா முதல் மூடிப்போங்க. அரிசியை நல்லா சுவாக அரிசியை வச்சு நல்லா மூடிட்டு நம்ம பக்கத்து இதில் வந்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மொதல் ஹை ஃப்ளேமில் ஒரு 6 to 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு மூடிடுவோம். பாருங்க, ஏற்கனவே வச்சுட்டேன். வச்சு நல்லா ஹீட்டோடு இருக்குது. ஹை ஃப்ளேமில் ஒரு 6 to 7 minutes வந்து வேக வச்சிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கங்க, ஒரு 7 to 15 minutes நல்லா நான் தம்மில் வச்சுட்டேன். நல்லா ஸ்டீம் இந்த மாதிரி வெளியே வரணும். அந்த தம்மில் உள்ள ஸ்டீம் வெளியே வர வரைக்கும் வச்சிருக்கோம். இப்போ வந்து நல்லா தம்மில் வெந்துருச்சு. இன்னொரு 15 minutes அதில் ஆற ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு, ரெஸ்ட் பீரியட் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்து பார்ப்போம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு 15 minutes ரெஸ்ட் விட்றேன். எடுத்துறேன். இப்போ அடுப்பு வந்து எடுத்து ஒரு 15 minutes ரெஸ்ட் விட்றேன். கொஞ்சம் கூல் குறைஞ்சாப்பறம் வந்து என்ன செய்யறேன்னு பார்ப்போம். 15 minutes ஆயிடுச்சுங்க. நல்லா 15 minutes வந்து நல்லா நான் ரெஸ்ட் விட்டுட்டேன். விட்டு இப்போ நல்லா கொஞ்சம் இதெல்லாம் இறங்கிருச்சு. இறங்கின பிறகு நான் ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயத்தை தாளித்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை லைட்டாக உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண வெங்காயத்தை போட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய், நெய் ஊற்றுறீங்கன்னா நல்லா மனமாக வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே பொல பொல பொலன்னு கிண்டி எடுத்தீங்கன்னா, அப்படியே கிண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் பொல பொல பொலன்னு வரும். நல்லா வாசனையாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா பொழு பொழு பொழுன்னு நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து திண்டுக்கல் பிரியாணி என் கணவர் வந்து அழகாக செஞ்சு கொடுத்துட்டாருங்க அவங்க பையனுக்கு. இப்போ எங்கள் பையன் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபீட்பேக் சொல்லுவார். இப்போ வந்து சிக்கன் லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். சாப்பிடுப்பா, சாப்பிட்டுட்டு சொல்லு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நல்லா அருமையாக வந்திருக்கு. வீட்டில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. காரம் உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். சரி ஓகே, நான் இப்போ சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குதுங்க. பை.